மாணவர்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கட்டகம் 9வது பகுதியாக நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற பாடத்தின் மதிப்பீட்டு பகுதிக்குரிய விடைகள் இங்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி: திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். ஓசோனில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? தகடாக விரியும் பண்பு. 4வது கேள்வி: கார்பனின் குறியீடு சி. வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். அடுத்தது, கோடிட்ட இனங்களை நிரப்புக. நீரில் உள்ள தனிமங்கள் டேஸ் மற்றும் டேஸ், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். உருகுநிலை டேஸுக்கு அதிகம், உலோகத்திற்கு அதிகம். பருப்பொருள் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் நிலையில் இருக்கும், திட திரவம் வாயு நிலைமையில் இருக்கும். அலுமினியத்தின் குறியீடு டேஸ் ஆகும், ஏஎல். அடுத்தது, சாதாரண உப்பின் வேதிப்பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு குளோரின் வாயு, ஆக்சிஜன் வாயுவையும் பயன்படுத்தலாம். அமோனியாவில் உள்ள தனிமங்கள் நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன். நம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் இரண்டு சேர்மங்களின் பெயர்களை கூறுக. சோடியம் குளோரைடு, கமா சோடியம் பைகார்பனேட். சேர்மங்களானது கனிம சேர்மங்கள் மற்றும் கரிம சேர்மங்கள் என இரண்டு வகைப்படும். தீப்பெட்டி தயாரிக்கும் கமா எலிமருந்து தயாரிக்கும் டேஸ் தனிமம் பயன்படுகிறது, பாஸ்பரஸ் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, மாறுபட்டதை வட்டமிடுக. நீர், உப்பு, சர்க்கரை, சல்ஃபர் என்பது இதில் மாறுபட்டது. அடுத்து, அலுமினியம், தங்கம், இரும்பு ஆகிய மூன்று உலோகம் சல்ஃபர் அலோகம், எனவே சல்ஃபருக்கு வட்டமிட்டுருங்க. அடுத்தது, இரும்பு தையல் ஊசி தயாரிக்க பயன்படுகிறது. 2. தாமிரம், மின்கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. டங்ஸ்டன், மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய பயன்படுகிறது. போரான், ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக பயன்படுகிறது. இந்த பகுதியில் அடுத்தது, அடைப்புக்குறி உள்ள எழுத்துக்களை மாற்றி சரியான சொல்லாக அமைக்கவும். நம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் உள்ளது. நாம் அணியும் அணிகலன் என்பது தங்கத்தால் உருவானது. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புத்தாக்க பயிற்சி கட்டகம் 9வது பகுதிக்குரிய விடைகளை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.